எவ்வளவோ படம், எத்தனையோ படம் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி சாய்பாபா பார்த்து. வந்திருந்தால இந்த படத்தில் பாபா இது முன்னாடி பார்க்காமல் இருக்கிற சீன் நிறைய இருக்குது. பாபா கூட ஒரு 20 பேர் 30 பேர் தான் தெரியும். எல்லா படத்திலும் அந்த 20 பேர் 30 பேர் தான் படத்தை காமிச்சிருக்காங்க. ஆனால் பாபா உயிரோடு இருக்கும் போனோம் ஒரு 500 பேர் கிட்ட கிட்ட இருக்காங்க. அந்த 500 பேரில் சில பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து ஏதோ பாபா கொடுத்துருக்காரு, படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு மேலே நல்ல ஸ்டோரி இன்னொரு ஆள் கட்டியிருக்கோம், அது தெரியாமல் அப்படியே இருக்குது சில படம். அதே போல் இந்த பரம்பரை அவங்கவுங்க யார் யாரும் சுற்றிருக்காங்களா, இன்னும் வந்த படத்துக்கு மேலே நல்ல நல்ல சீன்ஸ் எங்கே இருக்குது, என்ன நடந்தது, பாபா எப்படி இறந்துட்டார், இறந்த போன என்ன சாப்பிட்டு இறந்துட்டார், அவர் 9 காயின்ஸ் இருக்குது, 9 காயின்ஸ் எப்படியே கொடுத்துருக்காரு, அந்த 9 காயின்ஸ் அந்த மீனிங் என்ன, 9 நைனு, நைனு வந்து லேடிஸ்க்கு நல்ல நம்பர். அது நான் சொல்கிறது இல்லை, இது பாபாதான் சொல்லிவிட்டு லக்ஷ்மி பாய்க்கு வந்து அவர் இறந்து கடைசி நேரத்தில், எனக்கு தமிழ் வராது மெயின் ப்ராப்ளம், பாபா இறந்து போனோம் 9 காயின் தான் கொடுத்துருக்காரு. நம்ம தட்சிணா இறக்குவது ஏதாவது கொடுத்தா நம்ம 11 ரூபா பாபா கொடுப்போம். பாபா 9 இது கொடுத்துருக்காருன்னா லேடிஸ் நம்பர் 9 9 இருந்தால் நல்லது அப்படி சொல்லிவிட்டு 9 காயின்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதே 9 இது இந்த மூவியில் கூட 9 சாங்ஸ் இருக்குது. எப்படி இருக்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. இதை என்ன பேசுகிறது எனக்கே புரிய மாட்டேது. தமிழ்நாடு 20 வருஷம் 25 வருஷம் வந்தது, நான் எதுக்கு வந்தானே எப்படி வந்தானே எனக்கே தெரியாது, பாபாவுக்கு தான் தெரியும். நான் வந்து பேசிக்கலாம் கேமராமேன் கோபால் ரெட்டி சார் அசிஸ்டண்ட்டு. சரி, கமர்ஷியலாக என்னால் எதுவும் பண்ண முடியல, கல்யாணமே வேண்டான்னு கொஞ்ச நாள் ஒட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் சில பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க மூலமாக தான் சிறடியில் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கமர்ஷியலாக எதுவும் பண்ணக்கூடாது, சாய்பாபா தான் செய்யணும். சாய்பாபா செய்யணுமா என்ன செய்யணும், நமக்கு சினிமா லைன் தான் தெரியும், வேறு லைன் தெரியாது. அது 1.5 கோடி வச்சு பண்ணிச்சுன்னா வருமா இல்லையா, ரிட்டன் வராதே, அது ஒரு சந்தேகம். சரி, நம்ம ரிட்டன் கிடையாது, நம்மே ரிட்டன் கிடையாது, மணி ரிட்டன் நம்ம எதுக்கு வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அவரோட ஆசிரியத்தில் பண்ணிச்சு. அண்ணா நகரில் இருக்கிற அரீனா அனிமேஷனோட வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன்றுமே தெரியாதவங்க சொல்லித்தரதுக்கு நாங்கள் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னிச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலைவாய்ப்பு, படிப்பும் வேலைவாய்ப்பும் பெற்றுத்தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் படித்து முடிஞ்ச பிறகு அவங்கள பிளேஸ்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனிஸில் அவங்கள பிளேஸ் பண்ணுறோம்.